நடிகர் மைம் கோபி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் குக் வித் கோமாளி மூலமாக ரொம்பவே பிரபலம் ஆயிட்டார். இப்போ ரீசெண்டாக வெளியான சாமானியன், கருடன், வெப்பம் இந்த மாதிரி படங்களில் நடிச்சிருப்பார். தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி மொழிகள்லையுமே ரொம்ப பிஸியாக நடிச்சிருப்பார். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சுந்தரி தொடரில் கூட சுந்தரியோட அப்பாவாக ஒரு சிறிய கேமியோ ரோலில் கூட நடிச்சிருப்பார். கடந்த ஆண்டு நடந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். டைட்டில் படத்தையுமே வின் பண்ணார். நடிப்பில் ஒரு பக்கம் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய மைம் கலையிலையும் ரொம்பவே இவருக்கு ஆர்வம். பல ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, படிப்புக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாராம். பல மாணவர்களுக்கு இலவசமா மைம் கலையை கூட சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இவருடைய தாயார் இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம மைம் கோபியோட ரசிகர்கள் நிறைய பேர் அவங்களோட ஆறுதலை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மைம் கோபி அம்மா, மனைவி, குழந்தைங்களோட குளத்தூர்ல வசிச்சு வர நிலையில அவங்களோட அம்மா வந்து உடல்நல குறைவு காரணமா வந்து இறந்து போயிருக்காங்க. சோ எல்லாருமே திரை பிரபலங்கள் நிறைய பேர், அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.